தெய்வ கடாட்சம் நேயர்களுக்கும் உலகிற்கு என்னை ஈந்தெடுத்த என் தாய் திருமதி கமலா வைத்தியநாதன் அவர்களுக்கும் என் தந்தையார் ஜோதிடக்கடல் வைத்தியநாதன் அவர்களுக்கும் என் பணிவான வணக்கங்கள். இப்பொழுது நாம் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடப் போகிறோம். விநாயகர் என்றாலே விளாம்பழமும் கூட வந்துவிடும். எத்தனையோ பழங்கள் இருக்க விளாம்பழத்தில் என்ன சிறப்பு? அதில் பல விஷயங்கள் அடங்கியிருக்கிறது. விளாம்பழம் மனிதன் எப்படி இருக்கிறான், எப்படி இருக்க வேண்டும் என்பதை காட்டுகிறது. விளாங்காய் என்பது பச்சை நிறத்தில் இருக்கும். அதன் ஓடு என்பது மிகவும் கடினமாக இருக்கும். அதன் உள்ளே இருக்கும் சதையும் ஓட்டோடு சேர்ந்து இருக்கும். அதனை பிரிப்பது கடினம். அந்த ஓட்டையும் சதையும் ஆசையுள்ள மனிதனையும் அவன் உலகத்திலிருந்து பிரிப்பது கடினம். அது அந்த சிறிது நாட்கள் சென்ற பின்பு இந்த காய் என்பது கனிந்து பழமாகிவிடும். பழமாகும் போது நறுமணம் வெளி உலகத்துக்கு காட்டிவிடும். பக்குவப்பட்ட மனிதனும் விளாம்பழம் போலதான். அவன் ஆசைகள் எல்லாம் அகன்று அவன் உலக ஆசைகளை விட்டு இறைவனை நோக்கி செல்ல தொடங்கி விடுவான். உங்களுக்கு சந்தேகம் வந்தால் விளாம்பழத்தை காது கருகையை வைத்து ஆட்டி பாருங்கள், கடகடவென்று சத்தம் கேட்கும். ஸோ மனிதன் ஆன்மீகத்தில் எப்படி இருக்க வேண்டும், எந்த நிலையில் இருக்க வேண்டும் என்பதை இந்த விளாம்பழம் அழகாக உணர்த்துகிறது. அது மட்டுமல்ல, விளாங்காயின் வேர், மரம், பட்டை, பிசின், இலை அனைத்துமே மருத்துவ குணம் வாய்ந்தவை. அது மட்டுமில்லை, இந்த விளாம்பழம் கனியும் பொழுது அதன் நறுமணம் காட்டி கொடுத்துவிடும். ஆன்மீகத்தின் பால் செல்லும் மனிதனை அவன் ஞானம் காட்டி கொடுத்துவிடும். இந்த ஞானப்பழத்தை யாருக்கு கொடுப்பது? அங்குதான் நம் முன்னோர்கள் சூட்சமான வேலையை வைத்துள்ளார்கள். ஞான கொழுந்தனார் விநாயகனுக்கு இந்த விளாம்பழத்தை நாம் இந்த விநாயகர் சதுர்த்தியில் அளிக்கிறோம். ஆகவே இந்த விநாயகர் சதுர்த்தி வரும் நாளில் நாம் ஞானம் பெற வேண்டும் என்பதற்காக ஞான கொழுந்தாய் விளங்கும். இப்பொழுது விநாயகரை விளாம்பழம் வைத்து வழிபடுவதை பார்த்தோம். பல கடவுள் இருக்க எல்லோருக்கும் பிடித்த கடவுள் விநாயகர். அவர் மிகவும் குழந்தை குணம் வாய்ந்தவர். அவரை பார்த்தால் குழந்தைகள் எல்லாம் அவரை பார்த்தால் விநாயகர் கோயில் தான் ஓடி வரும். ஏன் தெரியுமா? அங்கு போடும் விடலை தேங்காய்க்காக. அந்த தேங்காய்களுக்குள்ள சில்லுகள் குழந்தைக்கே உரியவை. அது மட்டுமல்ல, விநாயகரை விளாம்பழம் மட்டும் வைத்து வழிபட்டால் போருமா? அவருக்கு மாலை போட வேண்டுமே. எந்த மாலை? நீங்கள் எங்கும் சுமப்பட வேண்டாம். உங்கள் வீட்டு அருகில் பூத்திருக்கும் எருக்க மாலையை அவர் மிக பிரியத்தோடு ஏற்றுக்கொள்வார். அதே தவிர அருகம்புல், வீட்டு கரையிலே இருக்கும் அருகம்புல், அதை வைத்து பூஜை செய்தால் அவர் மகம் மிகவும் குளிர்ந்துவிடும். இது ரெண்டும் கிடைக்கவில்லையா, கவலையே பட வேண்டாம். வீட்டில் இருக்கும் மஞ்சள் தூளை வைத்து கூட நீங்கள் விநாயகரை வழிபடலாம். மற்றொன்று, விநாயகருக்கு கோவில்கள் இருக்கு, நாம் பல பார்த்திருக்கிறோம். ஆனால் பல இடங்களில் ஆலமரத்தின் அடியிலும் குளத்தங்கரையிலும் விநாயகர் மிக அழகாக வீற்றிருப்பார். வழிபடுவதற்கு மிகவும் எளிய கடவுள் விநாயகர். புல்லையும் மஞ்சள் தூளையும் எருக்கம் மாலையும் வைத்து விட்டால் விநாயகர் மேலும் எப்போதும் அருள் புரிவார். அதை தவிர விநாயகரின் உருவம் நமக்கு ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை விளக்குகிறது. உலகத்தில் உள்ள அனைத்து பொருள்களுமே விநாயகரின் வயிற்றுக்குள் அடக்கம் என்ற பழமொழியும் உண்டு. அதை தவிர விநாயகரின் தும்பிக்கை மிகவும் சக்தி வாய்ந்தது. மனிதனுக்கு நம்பிக்கை எப்படியோ அதே போல விநாயகருக்கு தும்பிக்கை. மற்றும் ஒன்று, விநாயகரின் காது மிகவும் விரிந்து யானை காது போல் இருக்கும். அதற்கு என்ன பொருள்? அதாவது நாம் சொல்லும் பிரார்த்தைகள் அனைத்தையும் பகவான் கேட்டுக்கொண்டே இருக்கிறார் என்பதுதான். விநாயகரின் காது யானை காது போல் பெரிதாக இருக்கிறது. அதே தவிர விநாயகரின் தந்தம், தந்தம் என்பது மனிதன் மிகவும் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது. அதனால் விநாயகரை வழிபடுவோம். இந்த விநாயகர் சதுர்த்த நாளில் ஒற்றை கொம்புடைய விநாயகனை வழிபட்டு அவருடைய பரிபூர அருளை பெறுவோம். விளாம்பழமும் படைப்போம், நாம் ஞானமும் பெறுவோம். உங்க வீட்டில் விநாயகர் இருக்காரா? இருக்காருங்க. எங்க வீட்டில் என்ன, இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்க? நம்ம எல்லார் வீட்லையும் விநாயகர் சிலை உண்டு. ஆனால் விநாயகர் சதுர்த்தி வரும் நாள் அன்று குறிப்பாக நாம் அனைவரும் சென்று மண்ணால் ஆன விநாயகரை வாங்கி வருவோம். இதற்கு என்ன ஒரு அர்த்தம் உள்ளது? மனித உடல் மண்ணால் ஆனது, இது கடைசியில் மண்ணோடு சென்று சேரும். இறைவனும் அப்படித்தான், மண்ணில் ஆரம்பிக்கிறான். அந்த மண்ணை நாம் பூஜை முடிந்த பிறகு குளத்தில் கரைத்து விடுகிறோம். அப்போ உங்களுக்கு என்ன அர்த்தம் அதில் வருகிறது? மண்ணால் எடுத்த களிமண்ணை மீண்டும் நாம் மண்ணுக்கே தந்து விடுகிறோம். இது மற்றொன்று நீர் மேலாண்மை என்பது போல் மண் வளம் காக்க வேண்டும் என்பதற்காகவே பழங்காலத்தில் நம் முன்னோர்கள் மண்ணால் செய்த சிலையை வைத்தார்கள். மற்றும் ஒன்று, மண்ணால் செய்த சிலைக்கு அலங்காரம் செய்வதும் எளிமை, அதை தூக்குவதும் எளிமை. பக்தி என்பது இருந்தால் இறைவனை தூக்குவது என்பது எளிது. அதை குறிக்கும் விதமாக நம் முன்னோர்கள் மண்ணால் ஆன விநாயகர் சிலை வைத்தார்கள். அது மட்டுமல்ல, இந்த விநாயகர் சிலைக்கு அலங்காரம் செய்யும் பொழுது உங்களுக்கு வேண்டுகின்ற பொருட்கள்லாம் வைத்து, மாலைகள்லாம் வைத்து செய்யும் போது இவையெல்லாம் பார்க்க மிக அழகாக இருக்கும். இன்னொன்று, இந்த விநாயகரை எடுத்த இடத்தை எடுத்த இடத்திலே வைக்க வேண்டும் என்ற ஒரு பொருள் உண்டு. நாம் இந்த விநாயகர் சிலை எங்கேருந்து எடுத்துக்கொண்டு வந்தோம்?
ஆற்றிலிருந்தோ அது குளத்தில் இருக்கும் களிமண்ணில் எடுத்து வந்தோம். எடுத்த பொருளை எடுத்த இடத்திலே இந்த சேர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விநாயகரை மண்ணால் செய்கிறார்கள். விழா முடிந்த பிறகு இந்த விநாயகர் சிலை அனைத்தையும் கொண்டு போய் கடலில் கலைத்து விடுவார்கள். எங்கு எடுத்தமோ அந்த இடத்துக்கே சென்று சேர்ந்துவிடும். ஸோ மனிதன் வாழ்வில் நீர் மேலாண்மை என்பதை விட மண் வளத்தை காக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த முன்னோர்கள் இதை நம் மண்ணால் ஆன விநாயகரை வைத்து வழிபடுமாறு நம்ம அறிவுறுத்தினார்கள். மற்றொன்று மனித வாழ்க்கை நிலை இல்லாதது. மண்ணில் பிறந்த மனிதன் மண்ணோடு சென்று சேர்ந்து விடுவான். ஆகவே மனிதனே அதிகம் ஆடாதே என்பதை அறிவுறுத்தும் விதமாகவே இந்த விநாயகர் சதுர்த்தி நாளில் மண்ணால் ஆன சிலையை செய்தார்கள். மண்ணால் ஆன சிலையை வழிபடுவோம், மகத்தான அருளை பெறுவோம்.